ஹாய் குட்டீஸ், நான் உங்கள் ஜானி. கலியுகத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மகாபாரத கதையோடு வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சகாதேவன் ஒரு முறை ஒரு சந்தைக்கு போகிறாரு. சந்தைக்கு போயிட்டு அங்கே ஒரு அழகான வெள்ளை குதிரையை பார்க்குறார். அந்த குதிரையை பார்த்ததும் ரொம்ப ஆசை வந்துடுது, அந்த குதிரையை விலைக்கு வாங்கணும்ட்டு. அந்த குதிரைக்கார்ட்ட விலைக்கு கேட்குறாரு. அந்த குதிரைக்காரர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டா இந்த குதிரையை நீங்கள் இலவசமாகவே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அப்போ கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி சகாதேவன் கேட்க, ஒரு பெரிய கிணறு இருக்குது, அந்த பெரிய கிணத்தோட தண்ணியை எடுத்து 7 கிணத்துக்கு ரொப்பலாம். 7 கிணத்துக்கு நொப்பின அந்த கிணத்து தண்ணி எடுத்து அந்த பெரிய கிணத்தை நொப்ப முடியாது. இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சகாதேவனும் உட்கார வைக்கிறார். சகாதேவனுக்கும் ஒன்றுமே புரியல. என்ன அப்படின்னா, ஒரு பெரிய கிணறு, அதில் இருக்க எல்லா தண்ணியும் எடுத்து இப்போ 7 சின்ன கிணறு ரொப்ப முடியும் அப்படின்னா, 7 சின்ன கிணறு தண்ணி தான் நான் இதில் எடுத்து ஊற்றிருக்கோம், பெரிய கிணறுல இருந்தானா பெரிய கிணத்தை எப்படி நொப்ப முடியாமல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே உட்காந்துறார். கொஞ்ச நேரம் கழித்து தர்மர் வந்து சகாதேவன் சந்தை பக்கம் போனால் அப்படி நீ போய் அவரை கூட்டிகிட்டு சொல்லி நகலன் அனுப்புகிறாங்க. நகலன் அனுப்புனதுக்கப்புறம் நகலன்கிட்ட வந்து நகலனும் இந்த குதிரையை பார்த்து ஆசைப்படுறாரு, எதுக்கு இந்த குதிரையை விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்ட்டு. அண்ணா அங்கே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. சகாதேவன் அடுத்த முதல் ஆள், இவர் வந்து இந்த குதிரை என்ன விலை, நான் விலைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு. இந்த குதிரையை விலைக்கு தரதில்லை, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொன்னீங்கன்னா இலவசமாக வாங்கிட்டு போயிடலான்னு. சரி கேள்வி கேளு. இவரும் கேள்வி கேட்குறாரு. என்னன்னா, ஒரு ஊசி வழியாக யானை வெளியே போயிடுது, ஆனால் அதனுடைய வால் மட்டும் வெளியே வர முடியல, இதுதான் கேள்வி, பதில் சொல்லு அப்படிங்கிறது. நகலனுக்கு ஒன்றுமே புரியல. அவரும் தேமேன்னு உட்காந்துட்டு கேள்விக்கு பதில் தேடிட்டு உட்காந்துக்கிட்டார். அடுத்தது அர்ஜுனன் அனுப்புகிறார் தர்மன். இங்கே ரெண்டு பேரையும் போனவனில் காணாம போய் கூட்டியா அப்படின்ட்டு அர்ஜுனன் போகிறாரு. அர்ஜுனன் போனதும் அர்ஜுனனும் குதிரையை பார்த்து ஆசைப்படுறாரு. நகலனும் சகாதேவனும் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவரும் இந்த விலைக்கு கேட்குறாரு, இந்த குதிரை என்ன விலை அப்படின்ட்டு. குதிரை அழகாக இருக்குது, விலைக்கெல்லாம் தர்றதில்லை, இலவசமாக தான் தரேன், ஆனால் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்பேன், பதில் சொல்லுங்கிறார். இவர்கிட்ட என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னா, ஒரு காட்டுக்குள்ளே நல்லா வெள்ளாம் பண்ணி வச்சுருக்காங்க, வயலில் நல்லா நெல்லெல்லாம் அறுவடையாகி நல்லா ரெடியாக இருக்குது, சுற்றி வேலி போட்டிருக்காங்க, ஆனாலும் வருஷம் அதுக்குண்டான பயிரே காணாமல் போயிடுது, வேலியும் போட்டிருக்கு ஆனால் பயிர் காணாமல் போயிடுது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. வேலியும் போட்டிருக்குங்கிறாங்க, சுற்றி இவ்வளோ வேலி இருக்கும்போது அவ்வளோ வேலியை தாண்டி எப்படி நெல்லை எடுக்க முடியும், அதை பயிரை எப்படி அறுத்துக்கிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனும் யோசிச்சுட்டு உட்காந்துக்கிறார். அடுத்து பீமை வர்றார். பீமை வந்து அனுப்பி விடுறாரு தர்மர். பீமை வந்து இந்த மாதிரி 3 கேள்வியை வந்து ஒரு குதிரைக்காரன் கேட்டிருக்கான், தம்பிங்க 3 பேரும் பதில் சொல்கிறதுக்கு யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க அது குதிரையை வாங்கிட்டு வர்றதுக்கு அப்படின்ட்டு. அதை கேட்டதும் தர்மர் அதிர்ச்சி ஆயிடுறாரு. என்னடா இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க, எவ்வளோ பெரிய கேள்விடா இது, நீ என்னடா 3 பேரும் குதிரைக்காக உட்காந்துட்ருக்கீங்க, அதை கேள்வி கேட்டவங்க குதிரைக்காரன் கிடையாதரா கலிதேவா அப்படின்னு சொல்லிருக்கார் தர்மர். அதை கேட்டதும் பீமர், என்னன்னா இதுக்கு என்னென்ன அர்த்தம் 3 கேள்விக்குன்னா, ஒரு பெரிய கிணத்துலேருந்து 7 கிணத்துல தண்ணியை நொப்ப முடியும், ஆனால் 7 கிணத்துலேருந்தும் அதை தண்ணியை ஊற்றி பெரிய கிணறு நொப்ப முடியாதுன்னு சொன்னார், அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறார். என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு தாய் தகப்பன் 7 பிள்ளைங்க இருந்தாலும் வளர்த்துருவாங்க, நல்லாவே வளர்ப்பாங்க, ஆனால் அந்த 7 பிள்ளைங்களாலையும் ஒரு அப்பா அம்மாவுக்கு சோறு போட முடியாது, இதுதான் கலியுகத்தில் நடக்க போகுதுன்னு அந்த ஆள் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறார். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, யானையோட ஊசி வழியாக யானை வெளியே போயிடுச்சு, ஆனால் வால் மட்டும் மாட்டிக்கிச்சுன்னு சொன்னார், அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமானா, கெட்ட விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக நடந்துடும், யானையே வெளியே போயிடும், ஆனால் யானையோட வால் சிக்கிச்சின்னு சொன்னார் இல்லையா, அதுதான் நல்ல விஷயம், அந்த நல்ல விஷயம் நடக்கிறது ரொம்ப கடினம் இந்த கலிகாலத்தில், அதை தான் அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு. மூணாவது கேள்வி என்ன அப்படின்னா, அந்த பயிர் வந்து வேலியே பயிர் காணாமல் போயிடுது, வேலி இருக்குது ஆனால் பயிர் காணாமல் போயிடுதுன்னு சொன்னார் தெரியுமா அர்ஜுனன் கிட்ட அப்படின்னு. ஆமாம், அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, வேலியே பயிரை மேறுதுன்னா பயிருங்கிறது மக்களை பாதுகாக்க வேண்டிய அதிகாரிகளை அவங்களுக்கு இம்சை பண்ணுவாங்க, அவங்களுக்கு உண்டான தொந்தரவை எல்லாத்தையும் இவங்க அதிகாரிகளே பண்ணுவாங்க மக்களுக்கு, அதை தான் இந்த பதிவு மூலியமாக சொல்கிறாரு அந்த கலிதேவன் அப்படின்ட்டு. கலிகாலத்தில் இதெல்லாம் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க, ஆனால் உண்மையிலேயே இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி பிள்ளைங்களால அப்பா அம்மாவுக்கு 2 பிள்ளைங்களை தான் பேக்கிறாங்க, அவங்கள நல்லா வளர்த்துறாங்க, ஆனாலும் அவங்களுக்கு சாப்பாடு போட முடியல. அடுத்த விஷயம், நல்ல விஷயம் நடக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது, வீட்டுக்குள்ளே இருங்கன்னு அவங்க கதை கதையாக சொல்லிகிட்டு இருக்காங்க, இவங்கெல்லாம் வெளியே தான் சுற்றுவேன் அப்படிங்கிறது தெளிவாக இருக்காங்க. இல்லாதவங்க ஓகேங்க, நான் தப்பு சொல்லலை, இல்லாதவங்களுக்கு எல்லாம் காசு வேணும் பணம் வேணும், அவங்க ஏதாவது ஒரு வழியில் வெளியே வந்து ஒரு காய் விற்றோ இல்லை பழத்தை விற்றோ அதில் காசு பண்ணியாவது பிள்ளைங்க சோறு போட்டலாம் தான் அவங்கெல்லாம் வெளியே வராங்க. ஆனால் இந்த திமிருக்குன்னே பைக் எடுத்துகிட்டு சுற்றுறானுங்க பாருங்கள் இந்த சின்ன பசங்க, அப்படி கோபமாக வருது பார்த்தா. ஏன்டா வெளியே சுற்றுறீங்க அப்படின்னு கேட்டால், எவ்வளோ நேரக்கா வீட்லேயே இருக்கிறது அப்படின்னு
கேள்வி கேட்குறாங்களே தவிர கொஞ்சம் கூட புரிதல் இல்லை. ஆனால் கொரோனா வைரஸ் வந்துருச்சு அப்படின்னா எவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க, எத்தனை பேர் லட்சக்கணக்கில் இறந்துகிட்டு இருக்காங்க உலகம் பூரா, அமெரிக்காவே ஆட்டம் கண்டு போய் கிடக்கு அப்படின்னு சொன்னால் எவனுக்கும் மடையில் ஏற மாட்டேங்குது. இதுதான் நல்ல விஷயம், மடையிலும் ஏறலை அப்படிங்கிறதுக்கான காரணம். அடுத்தது அதிகாரிகளை குறிப்பிடுறாங்க. இன்றைக்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நெல்லை விளைவிக்கிறாங்க, அதுக்கு 40 ரூபா விலை கேட்டுக்கிட்டு இருக்கான். அதை திருப்பி தகவல் கொடுத்து, புதிய தலைமுறையிலலாம் தகவல் கொடுத்து அதை திருப்பி அவங்களெல்லாம் வேலையை விட்டு ரிசைன் பண்ண வைக்கிறாங்க. பெரிய அதிகாரிகள் யாரும் செய்கிறது, கீழ் மட்டத்தில் இருக்கவங்க எல்லாரும் செய்கிற தப்பு, ஒருத்தர் செய்கிற தப்பு எல்லாரையும் பாதிக்குது. இப்படி பல விஷயங்கள் கலியுகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத இந்த கதையின் மூலியமாக பதிவு பண்ணணும்னு விரும்பினேன், பதிவு பண்ணிட்டேன். நான் சொன்ன இந்த பதிவு பிடிச்சிருந்தா குட்டிஸ் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் குட்டிஸ், பாய்.